டேஸ்ட் தி டெய்லி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்று வரும் அதிமுக பரப்புரை கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். நம் தலையில் வந்து விழுகுது, ஏதோ டீசல் விலை ஏறிட்டு அதுக்கு நமக்கு சம்பந்தம் நினைச்சிடாதீங்க. நீ வாங்கி சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் அத்தனைக்கும் விலை அதிகமா இருப்பதற்கு டீசல் விலைதான் காரணம். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 4 ரூபாய் குறைப்பினாங்க, இதுவரைக்கும் குறைக்கல. மத்திய அரசாங்கம் அவர்களும் குறைக்கல. கோரிக்கை வச்சோம், நம்முடைய கோரிக்கை ஏற்கல. ஏண்டைக்கு இந்த டீசல் பெட்ரோல்னால மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க கடுமையா பாதிக்கிறாங்க. அதே போல விலைவாசி உயர்வுக்கு காரணம் இந்த டீசல் தான். சிந்திச்சு பாருங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நாடாளுமன்றத்திலே பேசுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அதிகமான பேர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நாடாளுமே சம்பிக்கின்ற அளவிற்கு டீசல் விலை குறைங்கள், பெட்ரோல் விலை குறைங்கள் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார். இது அதிமுக. ஆனா திமுக அப்படி அல்ல. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, குடும்பம். அது ஒரு குடும்பம் தான். குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் அவர்கள் வீதி வீதியா சென்று மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று வருகின்ற நம்முடைய வேட்பாளர்கள் நாடாளுமன்றாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராலும் சரி, தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக போராடுவார்கள், வாதாடுவார்கள், வெற்றி கொள்வார்கள் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, குடும்பம்னா அண்ணா குடும்பம்னா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் குடும்பமா, எப்படி பேசுறாரு பாருங்க. குடும்பம்னா அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளும் குடும்பமா பாக்குறாராம். சரி, நீ குடும்பமா பாக்குறது நல்லதுதான், நம்ம பேசுறதுக்கு அவர் பதில் சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சி தலைவர் குடும்ப அரசியல் செய்யறான்னு சொல்றாரு. குடும்பம்னா என்னன்னா, குடும்பம்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்தும் சேர்ந்துதான் குடும்பம் சொன்னாங்க. ரைட், அப்படியே வச்சுக்கலாம். அந்த குடும்பத்தை சேர்ந்த நீ தான் குடும்பம் சொல்றீங்களே திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் திமுக தலைவராக்குங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரா வர்றதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க, ஏத்துக்குவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குடும்பம் இருக்க வேணுமா? ஆட்சி அதிகாரம் வருவதற்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் அதற்கு முன்னிறுத்துறாங்க. இதுதான் ரெட்டை வேடம். எப்படியெல்லாம் கட்சிக்காரர் ஏமாத்துறாருன்னு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அப்படி அல்ல. ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும். நான் கிளைக்கழக செயலாளராக இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, அப்படி உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி இந்தியாவில், அது அதிமுக ஒன்றுதாங்க, வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை உண்டு, இயக்கத்துக்கு விசுவாசமா இருக்கின்றவர்களுக்கு உயர்ந்த நிலை வருவாங்க. திமுக அப்படி வரவே முடியாது. குடும்ப வாரிசல், குடும்பம் தான் முன்னிறுத்துவாங்க. குடும்பத்தில் இருக்குதான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவாங்க. பாருங்க, திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, பிறகு இன்பநிதி வந்துட்டார். அண்மையில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கணும். எவ்வளவு அடிமை பாருங்க, எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்க திமுகவில். அண்ணா திமுக அப்படி அல்ல. நான் இருக்கிறேன், எனக்கு பின்னால யாரோ ஒருவர் வருவார். இங்க அமர்ந்திருக்கிற மேடையில் இருக்கிற ஒருத்தர் வருவாங்க, தமிழ் மகன் அண்ணன், தமிழ் மகன் உசேன், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர். அவர் இந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிறார். திமுகவில் இருக்க முடியுமா? முடியுங்களா? ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் இந்த கட்சியினுடைய தலைவரா இருக்க முடியுமா? அண்ணா திமுகவில் மட்டும்தான் இருக்க முடியும், திமுகவில் இருக்கவே முடியாது. ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் கூட அந்த தலைமை பொறுப்புல திமுகவில் இல்ல. இதுதான் அதிமுக திமுகவுக்கு உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி மறந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுல கடுமையான விலைவாசி உயர்வு, 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ
15 ரூபா விலை உயர்ந்து விட்டது. 15 ரூபா ஒரு கிலோவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இன்னைக்கு எல்லா மளிகை சாமான்களும் 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவு, செலவு அதிகரிப்பு, ஆனா வருமானம் குறைவு. இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த 3 ஆண்டுகால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் உறவு ஆட்சியா தான் பாக்குறோம். மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. இந்த 3 ஆண்டுல என்ன நன்மை கிடைச்சிருக்குது? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்று ஏதாவது திட்டத்தை கொடுத்திருக்காங்களா? அதனால இந்த மாவட்ட மக்கள் ஏதாவது நன்மை பெற்றிருக்காங்களா, பலன் பெற்றிருக்காங்களா, சிந்திச்சு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. அந்த குடும்பம் வளமாவுது. திரு ஸ்டாலின் குடும்பம் வளமா இருக்கணும். மத்தியிலேயே அதிகாரத்தில் வரணும், மாநிலத்தில் அதிகாரம் இருக்கணும். அங்கேயும் கொள்ளையடிக்கணும், இங்கேயும் கொள்ளையடிக்கணும். அதுதான் திராவிட மாடல் ஆச்சு. இன்றைக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கெல்லாம் சொத்து வரியே போட மாட்டோம்னு சொன்னாங்க. சொத்து வரி போட மாட்டாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற கடை 150% உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு வரி கட்டி இருந்தா நீங்க 5000 ரூபாய் கட்ட உனக்கு கடைக்கு. 150% வரி உயர்வு. நீங்க வீடு இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா 2000 ரூபாய் கட்டணும். 1000 ரூபாய் வரி கட்டி இருந்தா 2000 ரூபாய் கட்டணும். அண்ணா திமுகவில் 1000 ரூபாய் வரி கட்டினா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 ரூபாய் வரி கட்ட வேணும். அது மட்டும் இல்ல, கரண்ட் பில்லு அண்ணா திமுக ஆட்சியில விலை ஏறாம பாத்துக்கிட்டோம், கட்டணம் உயராம பாத்துக்கிட்டோம். இன்றைய தினம் 52% விலை உயர்ந்து, கரண்ட் பில் உயர்ந்து போச்சு. 52%, 52% உயர்ந்தா எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கட்டுறவங்க 3000 ரூபாய் கட்ட வேணும். அது மட்டும் இல்ல, ஸ்லாப் குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேல போனா டபுள் சார்ஜ். கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கரண்ட் பில் கட்டிட்டு 5000 ரூபாய் கட்ட வேணும். பீக் அவர் கடையில் 6 to 9 வரைக்கும் டபுள் சார்ஜ், 2 மடங்கு. இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி வேற போட்டார். வரி போடாததே கிடையாது. எல்லா இடத்திலும் வரி போடுகின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒண்ணுதான். ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ தேர்தல அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்ட வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பாருங்க, சந்தி சிரிக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு. இன்னைக்கு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு காவல்ல தாக்குறாரு, அவரை கனிம வளம் கடத்துகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி பிடிக்கிறார். உடனே திமுகவை சேர்ந்த கரும்பாட்டூர் திமுக பொறுப்பாளர் போய் அவரை கடுமையா தாக்குறாங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு காவலருக்கே இப்படி நிலைமையினா இங்க அமர்ந்திருக்கிற பெண்களுக்கு என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேணும், இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை பார்க்க வேணும். அந்த காவலர் போய் புகார் கொடுக்கிறார். யாரு? போலீஸ்காரரே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறார். வேலையே பயிரமை இந்த கணக்காத்தான் இருக்கு. சிந்திச்சு பாருங்க, நாட்டுல நிலைமை இப்படி இருக்குதுங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல, அப்படி நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அதனாலதான் சொல்றோம், சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இன்னொரு ஒன்றிய செயலாளர் ஒரு டிரைவரை கொலை செஞ்சு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி இந்த மாவட்டத்தில் மட்டும் இப்படிப்பட்ட நிலைமை. இதுதான் ஸ்டாலின் சொல்றாரு. திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்ததுங்க. அந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது சொல்றாரு, நாகர்கோவிலில் நடைபெற்று வரும் அதிமுக பரப்புரை கூட்டத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். Taste the daily.